நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா, என்ன மாதிரியே உங்களுக்கும் வியூஸ் வராம சேனல் அப்கிரேட் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ இதுதான். ஒரு வீடியோ நல்ல போதா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட், செகண்ட் வந்து அந்த ஆடியோ குவாலிட்டி, தேர்ட் வந்து வீடியோ குவாலிட்டி. வீடியோ குவாலிட்டிக்கு நீங்கள் இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் லைட்டிங் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்டோர் இல்லை டார்க்னஸில் நீங்கள் விளாக்ஸ் எடுக்கிறீங்க வெளியில் அப்படிங்கிறப்போ, அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நமக்கு லைட்டிங் முக்கியம். ஒரு பிகினர் லெவலில் நான் என்ன லைட் வாங்கினேன், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலே ஷர்ட் நல்லா போட்டிருந்தாலும் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் பேண்ட் இல்லாத காரணத்தினால் கீழே வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் கீழே எதுனா வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஆஸ் யூ கேன் சி, நான் வந்து இப்போ வெளியிலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நமக்கு வந்து சன் இருக்குது, அதுதான் நேச்சுரல் லைட்டிங், பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைட்டிங். இதுதான், இதை பீட் பண்ணவே முடியாது. என்றைக்குமே அவுட்டோர் லைட்டிங் வந்து பெஸ்ட்டு. முதல்ல வந்து நான் எந்த வச்சு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். என் கிட்டே இருக்கிறது ஐஃபோன் 12. உங்ககிட்ட கேமரா இருந்துச்சுன்னா, நான் வந்து கேமராவில் எக்ஸ்பர்ட்டே கிடையாது. இந்த ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீட் இதை பற்றி சுத்தமாக தெரியாது. நான் வந்து ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபோனில் தான் இப்போவும் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கேமராக்கும் அந்த லைட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் வெளியில் இருக்கேன், அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும், டிப்பாக இருக்கும் குவாலிட்டி. கொஞ்சம் இப்போவும் வந்து சன்லைட் இருக்குது. இப்போ நான் வந்து டோரையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ டோரும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டியில் டிப்பு தெரியும். என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ப்ளர், ஒரு மாதிரி ஜிகிஜிகின்னு இருக்கும். இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக லைட்ஸ். அதுக்காக நான் வந்து அமேசானில் ரிசர்ச்லாம் பண்ணி நான் கண்டுபிடிச்ச லைட்ஸ் வந்து இந்த நியூவர் லைட்ஸ். நியூவர், NEWER. ஃபஸ்ட்டு வந்து பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் வீக்கு தான், இது வந்து சைனா ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஹேண்டில் வித் கேர் தான் சொல்லுவேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு பீஸ் உடஞ்சது, நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன். நான் வந்து ரஃப் ஹேண்ட்லர் அதிகம் சொல்லிக்கிறேன். இது வந்து இப்படி வந்து சின்னதாக இருக்கா, இதுவும் டிட்டாச்சபிள். அட்டாச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் நீங்கள் வந்து கிளாக் வைஸாக திருப்பி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது தான் அதோடய லென்த், தெரியுதா? இங்கே வருது கிட்டத்தட்ட, இது 4 feet நினைக்கிறேன். இப்போ 4 feet வரும். உங்களுக்கு கீழே ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு இப்படி தரையில் வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை வந்து நீங்கள் ஹோல்டராக பிடிச்சி இப்படி வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். இதில் ரொட்டேட்டரும் கொடுத்துருந்தாங்க, அது போட்டு தான் இது எனக்கு உடஞ்சிது. அதனால் நான் அதை டிட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரு. இதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் திருக்கணுன்னா இங்கே வந்து லாக் ஆகிடும். நீங்கள் வந்து இப்படி கூட லைட்டு யாருனா பிடிச்சிட்ருக்காங்கன்னா பிடிச்சிக்கலாம். அண்ட் இதை எப்படி பவர் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஓல்டஸ்ட் யூஎஸ்பி. இது வந்து நம்ம பவர் பேங்க் இல்லை லேப்டாப்பில் ஈஸியாக மாட்டிக்கலாம். அப்புறம் வந்து பட்டன்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு இருக்குது. இதுதான் லைட்ஸ். இந்த மாதிரி 2 lights கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 2799. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பியூர் இன்டோரில் இருக்கோம், லைட்டிங் வந்து கொஞ்சோண்டு நேச்சுரல் சன்லைட் வருது. அது போக நான் அந்த 2 lights வந்து 45 degrees எனக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது, இதில் வந்து நான் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கிறேன். இது வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். மொத்தம் வந்து 10 levels ஆஃப் லைட்டிங் இருக்குது. ஆஸ் இதை வந்து நம்ம இங்கே அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்ப்போமா? இப்போ 0 இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறேன் பாருங்கள். இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது நோட்டிசபிளி பவர்ஃபுல் தான் அந்த லைட்ஸ் வந்து. உங்ககிட்ட லைட்டே ரூமில் இல்லைனாலும் இந்த லைட் வந்து டெஃபினெட்லி என்ஹான்ஸ் பண்ணும். இதுதான் இந்த லைட்டு. இந்த லைட்டோட பாக்ஸ் இது தாங்க, இந்த நியூவர் லைட்டுன்னு இருக்கு பாருங்கள். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அது இப்போ என்கிட்ட இல்லை, அது வேறு ஒரு இடத்துல இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, உங்களுக்கு கலர் ஃபில்டர்ஸ் வரும், நீங்கள் அமேசானில் போய் பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் கலர் போட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒயிட் கலரில் தெரிகிற ஷேடு வந்து ரெட் கலர், ப்ளூ கலர்னு சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலி தட் இஸ் நாட் தட் மச் யூஸ்ஃபுல், அதனால் நான் அதை பற்றி காமிக்கலை.
இது வந்து ஜீரோ லைட்டிங்கில் என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ வந்து லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு இது எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என் வீட்டில் உள்ள டியூப் லைட் போட்டிருக்கேன், பார்த்தாலே தெரியுது இப்போ எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். மேக்ஸிமம் லைட்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் லைட்டிங். இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என் ஃபேஸில் வந்து. நம்ம ஃபோனில் பார்க்கும்போது தெரியாதுங்க, நம்ம வந்து லேப்டாப்லேயோ இல்லை பெரிய டிவிலையோ நீங்கள் போட்டு பார்க்கும்போது அந்த கிரெயின்ஸ் மாதிரி வரும் லோ குவாலிட்டியில் இன்டோரில். அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைட். இதோட மேஜர் ப்ளஸ் என்னென்னா இது வந்து போர்ட்டபிள், லைட் வெயிட்டாகவும் அதை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிரிப்பும் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து போர்ட்டபிள். இதை வந்து நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்டூடியோ லைட் மாதிரி வச்சோன்னா அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக்கு தேவை. இதுக்கு ப்ளக்கு தேவையில்லை, பவர் பேங்க் இஸ் இன்னப். இந்த இது தான் வந்து மேஜர் ப்ளஸ் வந்து. இது நான் தெரியாமல் தான் வாங்கினேன் அந்த ப்ளஸ்ன்னு. நான் வந்து ரூமில் லைட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சி. ஸோ நைட் டைமில் நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லை வந்து ட்ரெக்கிங் போகிறீங்க, ஃபாரஸ்ட்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி மேஜர் ஆடியன்ஸுக்கு வந்து, மேஜர் யூடியூபர்ஸ்க்கு வந்து இன்டோரில் லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து தேவைப்படும். இதுதான் இந்த நியூவர் லைட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரீசனபிள். நீங்கள் நினைப்பீங்க 2799 வந்து காஸ்ட்லின்னு, ஆனால் மார்க்கெட்டில் மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகே. நீங்கள் வந்து ரியலி லைட்ஸ் வந்து காஸ்ட்லி. இந்த லைட் வந்து எல்இடி, எவ்வளோ அடிக்குதுன்னு தெரில ஐஃபோன் எவ்வளோ கேப்சர் பண்ணதுன்னு. இந்த லைட் வந்து எல்இடி அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இதுதான் என்னோட ரிவ்யூ நியூவர் லைட்ஸோட ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி காமெடியான டெக் ரிவ்யூஸாக வேணும்னா, இது வந்து சீரியஸ் ரிவ்யூ இல்லை, நான் வந்து டெக் யூடியூபர் கிடையாது, நான் இதை பிகினராக வாங்கினேன், அதனால் இந்த யூடியூப் வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் பிஃபோர் யூ லீவ். கேமராமேனுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதெல்லாம் முடியாது, இப்படி தான் எடுப்பேன்.